இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமண தடையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாதோஷம் இல்லை ஜாதகம் பொருத்தம் இல்லை இல்லை வந்து வர கிட்ட வந்து கல்யாணம் நின்று போயிடும், நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து கூட நின்று போயிருக்கு நிறைய கல்யாணம், இல்லை அவங்க வீட்டில் பிரச்சனை இவங்க வீட்டில் பிரச்சனை, இல்லை பொருள் பத்தலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக எப்போ பார்த்தாலும் திருமண தடையாயிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப நல்ல பரிகாரம். எப்படின்னா இப்போ வந்து ஒரு சிவன் கோயில் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு அங்கே இருக்கிற அம்பாள் சிவனோட ஒய்ஃப் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு பிரதோஷம் அன்னைக்கு போங்க. போயிட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் ரெண்டு மாலை வாங்கிட்டு போங்க. ரெண்டு மாலை வாங்கிட்டு போயிட்டு சிவனுக்கு ஒரு மாலை பார்வதிக்கு ஒரு மாலை போட்டுருங்க. போட்ட உடனே ரெண்டு பேருக்கும் அந்த உங்கள் பேர் சொல்லி உங்கள் நீங்கள் போகிற டைம் வந்து உங்கள் திதியில் இருக்கணும், நட்சத்திரம் திதி சேர்ந்து வரா மாதிரி பார்த்து நீங்கள் அங்கே போயிட்டு இது மாதிரி சுயம் வர பூஜை கல்யாணம் தடை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாலை வாங்கி உங்கள் பேரில் போய் அர்ச்சனை பண்ணிக்கணும். அன்றைக்கி வந்து உங்களுடைய நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து வருதான்னு பார்த்து நீங்கள் போகணும். தமிழ் மாதத்தில் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜென்ஸு போனீங்கன்னா பார்வதியோட மாலையை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க, இல்லை லேடிஸ் போனீங்கன்னா சிவனோட மாலையை கொண்டு வந்துடுங்க. இது மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சொல்கிறீங்க, இது மாதிரி சிவன்கிட்ட பார்வதி மாலையை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சிவன் என்ன பண்ணுறது, தன்னோட பொண்டாட்டிக்கு போட வேண்டிய மாலையை காணமே அப்படின்னு சொல்லி ராத்திரி தேடுறத ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரி தேடும்போது எங்கே போச்சு அந்த மாலை அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பாராம். பார்க்கும்போது நம்மளுடைய மனைவி வந்து மனைவியோட மாலையை வந்து இந்த பக்தன் எடுத்துன்னு போயிருக்கான், அதனால் என்னோட மனைவியோட மாலையை வந்து என்கிட்ட திரும்ப கொடுத்துரு அப்படின்னு வந்து அவர் கேட்பார் கனவில். இல்லை ஒரு மாதிரி சிம்டம்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாலையை நான் தரணும்னு நீ நினச்சேன்னா எனக்கு சரியான ஜோடி பொருத்தத்தை நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி என் கல்யாண திருமண தடையை நீக்கினா நான் வந்து அந்த மாலையை போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மாலையை கொண்டு வரணும். கொண்டு வந்தவுடனே அப்புறம் உங்களுக்கு திருமணம் சக்ஸஸ் ஆனவுடனே இந்த பழைய மாலை, அது காஞ்சி போனாலும் பரவாயில்ல உந்து போனாலும் பரவாயில்ல, அது ஆச்சாரமாக ஒரு யாரும் தொடாத இடமா பார்த்து நீங்கள் உயரத்தில் வச்சுருங்க அந்த மாலையை, பார்வதி மாலையை. வச்ச பிறகு அதுக்கப்புறம் திருமணம் ஆன பிறகு நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து அந்த மாலையை, அந்த காஞ்சி போன மாலையும் புது மாலையும் திருப்பியும் ஜோடியாக வாங்கி அந்த சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணி திருப்பி போட்டுட்டு வரும்போது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, ஏழு பொருத்தம் பத்து பொருத்தம் செட் ஆகலை இல்லை கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, ரெண்டு பேருக்கு பிடிச்சி போயிருக்கோம் ஆனால் பேரண்ட்ஸுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி ஏதோ ஏதோ சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் கூட சரியாயிடும் இந்த மாலையை வந்து மாற்றிக்கிற இது பரிமாணத்தினால. இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.